ஆமாம், இப்போ பார்க்க போகிறது ஒருத்தருக்கு ஃபைனல் எக்ஸிட் விசா அடித்தாச்சா, அடிச்சிருந்தா அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு. இது யாருடைய அப்சர்வில் யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். நம்ம அப்சர்வ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எலக்ட்ரானிக் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸு, ஒர்க்கர்ஸில் என்கொயரியை கிளிக் பண்ணணும். என்கொயரியை கிளிக் பண்ணால் வேறு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்டில் ஃபஸ்ட்டில் மூணாவது உள்ளது, கொரி ஆஃப் ஒர்க்கர்ஸ் அரைவல், அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்பான்சர் ஐடியை கிளிக் பண்ணணும். நம்ம யாருக்கு செக் பண்ண போகிறோமோ அவருடைய ஸ்பான்சர் ஐடி, ஐடி கிளிக் பண்ண அப்புறம் இகாமா நம்பரு, இகாமா நம்பர் அடித்து முடித்த அப்புறம் டேட்டு, டேட்டு வந்து ஹிஜிரியில் தான் அடிக்கணும், இகாமா எக்ஸ்பைரி டேட்டு. ஸ்பான்சர் ஐடி நம்ம யாருக்கு பார்க்க போகிறோமோ அவர் டேஷ்போர்டில் இருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும், இல்லைன்னா எம்ஓஎல்ல போய் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆனாலும் கூட எக்ஸிட் பேப்பர் தேவைப்பட்டால் இதன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் பிரிண்டு. எக்ஸிட் அடித்து இன்னும் இங்கே போகாமல் இருந்தால் அது எப்படி இருக்குன்றது அதையும் உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் ஸ்க்ரீனில் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ டேட் அடிக்கிறோம், டேட்டு நம்ம ஏதோ ஒரு அப்ராக்சிமேட் டேட் அடிச்சுட்டு எடிட் பண்ணுறோன்னா எடிட் பண்ணி 1 இயர் பின்னாடி உள்ள டேட்டு கூட போட்டு செக் பண்ணி கொள்ளலாம். டேட் அடிச்சிட்டோம். அடுத்து இமேஜ் கோடு 4998, உங்களுக்கு என்ன இமேஜ் கோடு வருதோ அந்த இமேஜ் கோடு அதை அடிச்சுட்டு வியூவை கிளிக் பண்ணோன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோன்னா எக்ஸிட் பேப்பரோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். தேவைப்பட்டால் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனல் அவுட் சைடு த கிங்டம், இவர் ஊருக்கு போயிட்டார், விசா ஹோல்டர் நேமு டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அவர் ஃபைனல் எக்ஸிட் அடித்து ஊருக்கு போகாமல் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு ஆளுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அவருக்கு எப்படி காட்டுதுன்னு. அவரும் எக்ஸிட்டில் ஊருக்கு போனவர் தான், அதே டீட்டெயில் தான், ஸ்பான்சர் ஐடி, இகாமா நம்பரு, இகாமா எக்ஸ்பைரி டேட்டு எல்லாம் அடிச்சுட்டு இமேஜ் கோடு, இமேஜ் கோடு. இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒட்டி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்குரிய விளக்கங்கள் பதில்கள் தர்றோம். வி ப்ரெஸ் பண்ணால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இவரும் அவுட் சைடு த கிங்டம் சவுதியை விட்டு வெளியே போயிட்டார், ஃபுல் டீட்டெயில் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸிட் அடிச்சுட்டு ஊருக்கு போகாமல் இருந்தால் இன்சைடு கிங்டம்னு காட்டும். சப்போஸ் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கலைன்னா அவர் லாஸ்ட்டாக ஊருக்கு போயிட்டு வந்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி பேப்பரோட டீட்டெயில் காட்டும்.